விரைவில் அதிகாரி ஜனாதிபதி நாடாளுமன்றத்துக்கு கூடுதல் தெரிவிப்பு ஒரே நாடு ஒரே சட்ட அரசு தலைவர் செயலனியின் பதவிக்காலம் நீடிப்பு கட்சி செயலாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள தேர்தல் ஆடைக்குழு முதல் முறையாக பதிமூன்று பெண்கள் அமைச்சர்களாக பதவி பதவியேற்பு இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட தகராறில் பலியான பெண் ஜாலில் துயரம் அமெரிக்காவில் மீண்டும் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஏற்பாடுகளை நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெய்செக்ர தெரிவித்துள்ளார் அத்துடன் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை உடன் நீக்கப்பட வேண்டும் என அடம் பிடித்தால் அது இருபத்தொன்றையும் தாமதமாக்கிவிடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி தயாசிரி ஜெயசகர கூறியவை அரசியல் அமைப்பின் இருபத்தி ஓராவது திருத்தச் சட்டம் மூலம் ஊடாக பிரதமர் ராணில் விக்ரமசிங்கவிற்கு அதிகாரம் செல்வதை சிலர் விரும்பவில்லை இங்கே நபர்கள் முக்கியத்துவம் அல்லர் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதிக்கான அதிகாரத்தை மட்டுப்படுத்தி நாடாளுமன்றத்தை பலப்படுத்துவது இதன் நோக்கம் அந்த அடிப்படையில் தான் இருபத்தி ஒன்றை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரிக்கின்றது இதற்கிடையில் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்க வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர் அதனை செய்வதாக இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டி வரும் இந்த முயற்சி இருபத்தி ஒன்றையும் தாமதப்படுத்தும் எனவே முதற்கட்டமாக இருபத்தி ஒன்றை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அமலுக்கு வந்தது அப்போது சுதந்திர கட்சி அதனை எதிர்த்தது எனினும் எண்பத்தி எட்டு காலப்பகுதியில் மாகாண சபை முறைமை உருவாக்கப்பட்டது மாகாணங்களுக்கு அதிகாரங்கள் பகிரப்பட்டன எனினும் ஆளுநர்களூடாக ஜனாதிபதி மாகாணங்களை கட்டுப்படுத்தி ஒற்றையாட்சியை பாதுகாத்தார் எனவே நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட்டால் இந்த ஆளுநரின் அதிகாரத்தை எவ்வாறு அமல்படுத்துவது ஒற்றையாட்சியை எவ்வாறு பாதுகாப்பது என குறித்து ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் அடுத்ததாக விகிதாசார தேர்தல் முறைமையின் கீழ் எண்பத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளிலேயே கட்சிகளுக்கு ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மை கிடைத்தது ஏனைய சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதியின் தலையீட்டுடன் எதிரணிகளின் ஒத்துழைப்பை பெற்றே ஆட்சி நிறுவப்பட்டுள்ளது எனவே ஸ்திரமான அரசு தொடர்பில் மூலம் தீர்மானிக்கப்பட வேண்டும் இவ்விரண்டு ஏற்பாடுகளை செய்த பின்னரே நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை தொடர்பில் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றார் யாழ்ப்பாணம் தென்மராட்சி மிரசுவில் பகுதியில் காணாமல் போன மூன்று வயது சிறுமி ஒருவர் மூன்று மைல் தொலைவில் தனியாக நின்ற சமயம் மீட்கப்பட்டுள்ளார் மிரசுவில் வடக்கு பகுதியில் உள்ள வீடொன்றில் முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை இவ்வாறு காணாமல் போய் மீண்டுள்ளனர் மூன்று வயதுடைய கபிலன் பவிதா என்ற சிறுமியை இவ்வாறு நேற்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு பின்னர் காணாமல் போயுள்ளார் இதனையடுத்து குடும்பத்தார் மற்றும் அயலவர்கள் இணைந்து குறித்த பிரதேசத்தில் தேடுதல் நடத்தியுள்ளனர் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பற்றை பகுதிக்கு செல்லும் வழியில் குழந்தையின் கால்தடம் தடம் என கருதப்படும் கால் அடையாளம் இனம் காணப்பட்டதால் அடுத்து குறித்த பகுதியில் தீவிர தேடுதல் முன்னெடுக்கப்பட்டது இந்த வேளை மெசிவில் வடக்கு பகுதியில் உள்ள வயல் பகுதியினூடாக பயணித்தால் பயணித்தால் பகுதிக்குச் செல்லும் பிரதேசத்தில் மாலை ஏழு மணிக்கு பின்னர் குறித்த சிறுமி தனியாக நின்ற சமயம் மீட்கப்பட்டுள்ளார் சிறுமி காணாமல் போன இடத்துக்கு மீட்கப்பட்ட இடத்திலும் இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கும் அதிக தூரம் இருப்பதாக கூறப்படுகின்றது மீட்கப்பட்ட சிறுமி சகிதம் காவல்துறை நிலையத்தில் முறையிடப்பட்ட பின்பு சாவகுச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நாடாளுமன்றத்துக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என சபாநாயகர் மஹிந்தார் நாட்டில் இடம்பெற்று வரும் சம்பவங்களை பார்க்கும் போது கூடுதல் பாதுகாப்பு தேவை என்பதை புலனாகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் சிலர் நாட்டின் சட்டங்களை உரிய முறையில் பின்பற்றுவதில்லை என சபாநாயகர் தெற்கு ஊடகம் ஒன்றுடன் தெரிவித்துள்ளார் இதன்படி நாடாளுமன்றத்தில் கூட்டங்களை நடத்தும் போது தற்போது வழங்கப்படும் பாதுகாப்பினை விடவும் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பகல் உணவு வழங்குவதை நிறுத்தினால் வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டுவர நேரிடும் எனவும் இது பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் சோற்று பாசலில் குண்டு வைத்து நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொதுபல சேனா பொதுச் செயலாளர் கலக்குடியத்தின் ஞானசாரதே தலைமையிலான ஒரே நாடு ஒரே சட்டம் அரசு தலைவர் செயலனியின் பதவிக்கால நீடிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஒரே வகையான சட்ட நடைமுறையை ஏற்படுத்தும் வகையில் சிபாரிசுகளை முன்வைப்பதற்கான கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரே நாடு ஒரே சட்டம் அரசு தலைவர் செயலனி அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவினால் உருவாக்கப்பட்டது இந்த நிலையில் செயலனியின் பொறுப்புகளை எதிர்பார்த்த காலப்பகுதிகள் பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் போன காரணத்தினால் கடந்த பெப்ரவரி மாதம் தொடக்கம் மேலும் மூன்று மாத காலப்பகுதிக்கு ஒரு நாடு சட்டம் சட்டம தலைவர் செயலணியின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டது இந்த நிலையில் செயலணியின் செயற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அரசு தலைவரிடம் அறிக்கையை கையளிக்க உள்ளதாகவும் ஞானசார தேரர் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார் எனினும் இன்று மீண்டும் குறித்த செயலணிக்கு மூன்று வாரங்கள் பதவிக்காலம் பதவி காலம் நீடிக்கப்பட்டுள்ளது அறிவித்தலை அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ச வெளியிட்டுள்ளார் தேர்தல் ஆணைக்குழு அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது எதிர்வரும் ஆறாம் திகதி தேர்தல் ஆணைக்குழுவிற்கு வருகை தருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான வாக்காளர்

ஆஸ்திரேலியாவில் இதுவரை இல்லாத வகையில் பதிமூன்று பெண் அமைச்சர்களை உள்ளடக்கிய அமைச்சரவை புதன்கிழமை பதவியேற்றது அந்த நாட்டில் கடந்த மாதம் தேதி நடைபெற்ற பொது தேர்தலில் ஆளும் லிபரல் கூட்டணி போதிய இடங்களை பெற தவறியமையை தொடர்ந்து எதிர்கட்சியான லேபர் கட்சி தலைவர் ஆண்டனி அல்பான்சி நாட்டின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த நிலையில் பதினோரு நாட்களுக்கு பிறகு அவரது தலைமையிலான அமைச்சரவை தலைநகர் கான்பராவில் புதன்கிழமை நடைபெற்றது கவர்னர் ஜெனரல் டேவிட் கர்லோ அமைச்சர்களுக்கு பிரமாணம் செய்து வைத்தார் இந்த அமைச்சரவையில் இதுவரை இல்லாத அதிகபட்சமாக பதிமூன்று பெண்கள் இடம்பெற்றுள்ளனர் மேலும் முதல் பெண் முஸ்லிம் அமைச்சர் முதல் பூர்வ குடி பெண் அமைச்சர் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர் ஜாலில் வயோதிப பெண் ஒருவர் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஜால் பணம் நெல்லியடி பதிரி பகுதியில் இரு தரப்பினருக்கு இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது அதன்போதே தாக்குதலுக்கு இலக்காகி எழுபத்தி ஆறு வயது உடைய பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அயல்விட்டாருடன் ஏற்பட்ட தகராறின் போது தலையில் தாக்கப்பட்ட நிலையில் நேற்று முற்பகல் நெல்லியடி காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்துள்ளார் வழங்கப்பட்ட முறைப்பாடுக்கு அமைய சம்பவம் தொடர்பில் இருவர் நெல்லியடி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சடலம் பருத்தித்துறை ஆதர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது நெல்லியடி காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்காவின் ஒலக்கோமா மருத்துவமனையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சூடு சம்பவம் நேற்று மாலை ஐந்து மணியளவில் துல்சா நகரில் உள்ள புனித பிரான்சிஸ் மருத்துவமனை வளாகத்தில் நடாலி மருத்துவ கட்டிடத்தின் இரண்டாவது மாடியில் உள்ள எலும்பியஸ் வசதிக்குள் நடந்தது இந்த துப்பாக்கி சூட்டில் பத்து பேர் வரை காயமடைந்திருக்கலாம் எனவும் இவருக்கும் இந்த காயம் உயிருக்கு ஆபத்தானதாக இல்லை எனவும் துல்சா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துல்சா மருத்துவ கட்டிடத்தை அணுகுவதற்காக அதிகாரிகள் படிக்கட்டு கதவை உடைத்துக் கொண்டிருந்த போது துப்பாக்கி தாரி சுட்ட காவல்துறையினர் பதில் தாக்குதல் நடத்தியதில் இந்த தாக்குதலை மேற்கொண்ட தாக்குதல் தாரி சுட்டுக் கொல்லப்பட்டார் துப்பாக்கி ஏந்திய நபர் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வயதுடையவர் என்றும் துப்பாக்கி மற்றும் கை ஆயுதம் ஏந்தியவர் என்றும் துல்சா துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பாதிக்கப்பட்டவர்கள் அடையாளங்கள் வெளியிடப்படவில்லை நோயாளிகள் மற்றும் ஊழியர்களும் இதன்போது காயப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது துப்பாக்கி தாரி மற்றும் அவரது நோக்கம் அடையாளம் காணப்படவில்லை இதுகுறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்